ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஸ்னோ புட்டிங் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சுவையானதும் கூட, ரொம்ப கம்மியான குக்கிங் டைம் தான் உங்களுக்கு இதுக்கு தேவை. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க, அதில் 250 ml பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து காய்ச்சின பால். இது கூட 3 tablespoons சர்க்கரை, அப்புறமா 1 tablespoon கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு 5 minutes கண்டினியூஸாக நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 5 minutes ஆயாச்சு, பால் நல்லா கட்டியாயிருக்கு. இந்த மாதிரி ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வந்ததும் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் 2 கட்டோரி எடுத்திருக்கேன். இதை நல்லா நெய் வச்சு கிரீஸ் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் மிக்சரை இந்த கட்டோரிஸ்க்கு மாற்றிடலாம். ரெண்டு 3 தடவை இப்படி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஒரு 4 மணி நேரம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயாச்சு. நம்ம புட்டிங்கும் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இந்த மாதிரி எட்ஜஸை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் புட்டிங் தானாக வெளியில் ஈஸியாக வந்துடும். ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது இந்த புட்டிங். கொஞ்சமாக வந்து டெசிக்கேட்டட் கோகோனட் மேலே தூவிக்கோங்க. ஆல்ரெடி நான் டெசிக்கேட்டட் கோகோனட் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு கேண்டிட் செரியை மேலே வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டெலிஷியஸான அழகான ஸ்னோ புட்டிங் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்னோ புட்டிங்கை நீங்கள் உடனே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே சுவையானது, சாஃப்டான டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்னோ புட்டிங் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.